நிதாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்க போறோம் ரொம்பவே ஒரு ட்ரெடிஷனலான ஸ்வீட் ரெசிபி தொதல் ரெசிபி இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கங்க இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டியாவது தண்ணி ஊத்தி நல்லா அலசி எடுத்துக்கங்க நல்லா அலசனதுக்கு அப்புறம் திரும்பவும் தண்ணி ஊத்தி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க ஒரு 2 மணி நேரம் ஊறனதுக்கு அப்புறம் இந்த அரிசியை ஒரு வடிதட்டு எடுத்து நல்லா வந்து வடிச்சு எடுத்துக்கங்க இந்த தண்ணியில நல்லா வந்து வடிஞ்சி இருக்கணும் அரிசியில உள்ள தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு இருக்கட்டும் அதுக்கு இடையில நம்ம ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுக்கலாம் நான் 3 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறதுனால 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கேன் இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கோசா பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்தா போதும் இப்போ இத ஒரு பவுல்ல சேர்த்துக்கங்க இத பவுல்ல சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க இப்போ இந்த ஜவ்வரிசியும் ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்கு இடையில வந்து நான் தேங்காய் வந்து எடுத்துக்கேன் இந்த தொதல் செய்யிறதுக்கு நான் 750 கிராம் ரைஸ் எடுத்துக்கேன் அதனால இதுக்கு வந்து ஒரு 10 தேங்காய் போல நான் எடுத்துக்கேன் பெரிய சைஸ் தேங்காவா இருந்தா ஒரு 10 தேங்காய் எடுத்துக்கங்க இது சின்ன சைஸ் தேங்காவா இருந்தா அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காவா இருந்தா ஒரு 12 தேங்காய் வந்து எடுத்துக்கங்க அது கரெக்ட்டா இருக்கும் இப்போ நான் ஒரு 10 பெரிய தேங்காய் வந்து எடுத்துக்கேன் இது நல்லா வந்து பால் புளிஞ்சு எடுத்துக்கங்க இது மாதிரி வந்து நான் பால் புளிஞ்சு எடுத்துக்கேன் இந்த ரெசிபி செய்யிறதுக்கு முதல் பால் இரண்டாவது பால்னு அப்படி ஒன்னும் அவசியம் இல்ல நான் வந்து 10 முழு தேங்காவோட பால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கேன் இது மாதிரி நீங்களும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வடிகட்டி வச்ச அந்த அரிசியை வந்து தண்ணி எதுவும் இல்லாம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல ட்ரையா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க பவுடர் பண்ணி அந்த அரிசி மாவை இந்த மாதிரி ஒரு சலடை வச்சு நல்லா சலிச்சி எடுத்துக்கங்க அப்பதான் நமக்கு கட்டி இல்லாம நல்ல ஸ்மூத்தா வந்து அந்த பவுடர் வந்து கிடைக்கும் ஊற வச்ச அரிசி எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா சலிச்சி எடுத்துக்கங்க இப்போ இது மாதிரி சலிச்சி வச்ச இந்த மாவை நம்ம வந்து வறுத்து எடுக்க போறோம் இந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும் அதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுக்கணும் இப்போ இந்த மாவை வறுக்கிறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு வந்து எடுத்துக்கேன் இது ஒரு கடாயில வந்து சேர்த்துக்கங்க கடாயில சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண அந்த மாவுல உள்ள ஈரப்பதெல்லாம் போய் நம்மளுக்கு ட்ரையா வரும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சேர்த்த மாவுக்கும் இப்போ இருக்கிற மாவுக்கும் டிஃபரன்ஸ் வந்து தெரியும் இப்போ பாருங்க அந்த அரிசியில் உள்ள அந்த மாய்ஸ்சர் எல்லாம் போயிடுச்சு இப்போ பாருங்க நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு மாவு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த வறுத்த மாவை ஒரு சலடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க அதில் கட்டிலாம் இருக்கும் அதனால வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாவு வறுக்கிறப்ப நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணும் அவசியம் இல்லை அதாவது ஜஸ்ட் அந்த ஈரப்பதம் போனால் போதும் இப்போ இது மாதிரி எல்லா மாவையும் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தொதல் செய்கிறதுக்கு 2 கிலோ அளவுக்கு கருப்பட்டி வந்து எடுத்துக்கோங்க இந்த கருப்பட்டியை 1-2 தட்டி ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த கருப்பட்டி கரையிற வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வந்து குக் பண்ணுங்க இந்த கருப்பட்டி வந்து பாகுபதம் வரணும் எதுவும் அவசியம் இல்லை சும்மா ஜஸ்ட் வந்து அந்த கருப்பட்டி வந்து கரைஞ்சா போதும் கருப்பட்டி எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு வடிதட்டு எடுத்து நல்லா வந்து வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த அதில் உள்ள அந்த தூசி கல் எல்லாம் வந்து போகும் அதனால வந்து நம்ம வடித்து எடுத்துக்கிறோம் இது நல்லா வடிச்சுட்டு இந்த கருப்பட்டி பாகையும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க கடைசியில் நம்ம எடு பண்ண எல்லா மிக்சரையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம அல்வா வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த தொத்தல் அல்வா செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தொத்தல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த தொத்தல் அல்வா செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை வந்து முதல்ல வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து நான் எடுத்து வச்ச இந்த 10 முழு தேங்காய் பால் எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கருப்பட்டி பாகியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தமாக இந்த தொத்தல் அல்வாவுக்கு 5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் அதாவது முதல் பால் இரண்டாவது பாலும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து 5 லிட்டர் அளவுக்கு மொத்தமாக வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள்
இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச இந்த ஜவ்வரிசியும் வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அந்த வறுத்த அரிசி மாவை வந்து இந்த மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். சேர்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணலை, ஆன் பண்ணாமல் தான் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கணும். இது எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு 3-4 மணி நேரமாகது ஆகும். இப்போ இது கூடயே ஒரு 20 ஏலக்காவை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சீனியை சேர்த்து மிக்ஸி ஜெல்ல நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் முன்னாடியே சொன்னாப்பில் இந்த அல்வா செய்கிறதுக்கு ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அது மாதிரி டைம் வந்து ரொம்பவே எடுக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டாப்பில் பண்ணதுனால அதில் வந்து ஹீட் அதிகமாக வந்து இந்த அல்வா செய்கிறதுக்கு கரெக்டாக இல்லை. அதனால் டைரெக்டாக வந்து நாங்கள் விறகடுப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 1 மணி நேரம் வந்து நல்லா வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. 2 மணி நேரத்துக்கப்புறம் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மாதிரி வந்து இப்போ வந்து கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ஆகிருக்கு. 3 மணி நேரத்துக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இது வந்து கிடச்சிருக்கு. இது மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது வேறு ஒருத்தவங்க 2-3 பேர் இருந்தால் மாற்றி மாற்றி வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கையும் வலிக்காமல் இருக்கும். ஒருத்தவங்களே வந்து இந்த அல்வா வந்து ரெடி பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சமான குவான்டிட்டியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கரெக்டாக இந்த தொத்தல் அல்வா செய்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போது இந்த தொத்தல் அல்வாலேருந்து ஆயிலெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த அல்வாவில் எந்த ஆயிலும் வந்து நம்ம சேர்க்கலை. நாம் வந்து ஃபுல்லாகவே இந்த தொத்தல் அல்வாவுக்கு தேங்காய் பால் சேர்த்து தொத்தல் அல்வா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் குக் பண்ண அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் வந்து வெளிவரும். அதுதான் வந்து இந்த தொத்தல் அல்வா ரெடியானதுக்கான பதம். அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து வெளிவரப்போ வந்து அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து ஆயிலெலாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் முந்திரி பருப்பை ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நெய்யில் வந்து நான் வறுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அல்வாவை ஒரு ட்ரேயில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி அல்வா வந்து சேர்த்து 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 ஹவர் ஆகிடுச்சு. நான் அது வந்து நான் எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே ஸ்மூத்தாக வந்து நம்மளுக்கு கட் பண்ண வரும். அது மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணுறப்ப 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 2 முழு தேங்காயோட பால் வந்து தேவைப்படும். இதை வந்து நீங்கள் கேஸ் ஸ்டாப்லேயே வந்து செய்யலாம். இப்போது நாம் இந்த அல்வா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து கட் பண்ண முடியுதுன்னு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ண முடியுதுன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெசிபி. நம்ம அரிசி மாவும் கருப்பட்டியும் சேர்த்து பண்ணதுனால ரொம்பவே ஒரு ஹெல்த்தி அது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் குவான்டிட்டி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறப்ப வந்து கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமான குவான்டிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் வந்து ஒரு 1/4 வாசி அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.